ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கமல் சார் அவர்கள் இன்னைக்கு எபிசோடில் ஜனனியை நார் நாராக கிழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம், ஜனனி மூஞ்சில் கறியை பூசியிருக்காருன்னு சொல்லலாம், இப்படி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன வாரம் நடந்த இந்த நீதிமன்ற டாஸ்கில் வந்துட்டு ஜனனி கொடுத்த வழக்கு தான் இதற்கு காரணம். ஜனனி ஒரு வழக்கு கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு தமிழ் பேசுறதுக்கு சிரமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமன் கேட்டதாக ஒரு வழக்கு கொடுத்தாங்க. விக்ரமன் அந்த இன்டென்ஷனில் கேட்கவே இல்லை, இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த இலங்கை அது இதுலாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஜனனி. ஆனால் த ப்ராப்ளம் இஸ், ஜனனி தான் இந்த வழக்கை போட்டாங்களாம், இல்லை வேறு யாராவது போட சொல்லி போட்டாங்களாம். ஏற்கனவே வந்துட்டு ஜனனி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அம்பாக தான் செயல்பட்டுருக்காரு, அவங்கள யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக போன வாரம் முழுக்க நம்ம அமுதவாணன் புலம்புனதை கூட நம்ம கேட்டிருப்போம். அப்படி இருக்கும்பொழுது இந்த வழக்கை வந்துட்டு அசீம் சொல்லி தான் வந்துட்டு நம்ம ஜனனி போட்டிருந்தாங்க. அசீம் தான் வந்துட்டு நீங்கள் இப்படி வழக்கை போடுங்க, நம்ம அவரை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ இந்த விஷயத்தை முன்வைத்து தான் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு ஜனனியை பயங்கரமாக நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்துட்டு, நீங்களாக தான் இந்த வழக்கை போட்டிங்களா அப்படின்றது தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஜனனி போட்ட வழக்கை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த வழக்கை நீங்களாக போட்டிருக்கீங்களான்னு சொன்னதுக்கப்புறமா அந்த உண்மைகள் எல்லாமே வந்துட்டு வெளியே வருது. ஸோ இது சம்மந்தமாக இன்றைக்கி ஜனனியை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களாக வந்துட்டு இதை போடலை அப்படின்ற மாதிரி. ஸோ இதனால் ஜனனிக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப பெரிய அவமானமாகவே ஆகுது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி தலையெல்லாம் வந்துட்டு குனிகிறாங்க கமல் சார் எபிசோடில், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.